சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பைச் சேர்ந்த திரு மகாவிஷ்ணு என்பவர் பேசிய பேச்சு சர்ச்சையானதை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எந்த மாதிரி நபர்கள் அழைக்கப்படணும் பள்ளிகளில் பேசுவதற்கு அப்படிங்கிறத புதிய வழிகாட்டு நிறைமுறைகளாக கல்வித்துறை உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது இந்த செய்தி தான் இன்றைய நேர்பட பேசுற நாம பேச இருக்கிறோம் அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு கண்டித்த முதலமைச்சர் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் அப்படிங்கிற தலைப்பில் திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் பங்கேற்றிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி கே நாகராஜ் இணைந்திருக்கிறார் திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திருமிகு மிகு மதிவதனை பங்கேற்றிருக்கிறாங்க வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தன் இணைந்திருக்கிறார் வணக்கம் விருந்தல் அனைவருக்கும் திரு ஜி கே நாகராஜ் திரு மகாவிஷ்ணனுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க பள்ளிகளில் பேசினதும் அவருக்கும் ஆசிரியர் திரு சங்கருக்கும் இடையிலான உரையாடல் அதற்கப்புறம் சமூக வலைதளங்களில் வந்த விமர்சனங்கள் அரசு தரப்பில் அமைச்சர் கொடுத்த விளக்கம் முதலமைச்சர் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கும் உங்களால் எப்படி பாக்குறீங்க திரு மகாவிஷ்ணு பேச்சு மகாவிஷ்ணு அவர்கள் பேச்சை விட முக்கியமான சந்திச்சிருக்காரு குறிப்பா இந்த பள்ளி கல்வித்துறை தலைவராக இருக்கிற அந்த நூல் நிறுவனம் நம்முடைய இவங்களை சந்திச்சிருக்காங்க லியோனி அவர்களையும் சந்திச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு சோ அவங்களோட தொடர்பு இருந்திருக்காரு சோ இன்னைக்கு அவர் பேச அழைக்கப்பட்டிருக்கிறார் அவரு அவரு மகாவிஷ்ணு தெரிந்த ஒரு நபர் தான் பரம்பொரு அவர் என்ன பேசுவாரு அத பேசிருக்கார் அவர் பேசினதும் எதுவும் இல்லாத விஷயத்த பேசல இங்க இருக்கிற இந்த ஆன்மீக பூமியில் இருக்கிற விஷயங்களை பேசிருக்கார் திருவள்ளுவர் சொன்னதை பேசிருக்கார் வேதங்கள்ல உள்ளத பேசிருக்கார் நாம வழிபாட்டு முறைகள் இருக்கிறத பேசியிருக்கார் புதுசா ஒண்ணும் பேசல பட் அப்படி அவர் பேசியது ஒருத்தர் இழிவுபடுத்தா இருந்தால் கூட அதை கையாளுகின்ற முறை ஒன்று இருக்கிறது ஆனா அதை கையாளுகின்ற முறை அது ஒரு பார்வையற்ற ஒரு ஆசிரியரை குறித்து அவர் நடந்த அந்த விவாதங்கள் கூட இந்த அளவுக்கு பெரிய கொண்டு போய் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை கொண்டு வர அளவுக்கு இத கொண்டு வரணும் அப்படின்னா இதன் நோக்கம் பின்னால யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிறது அப்படின்னு தான் இத நான் பாக்குறேன் ஏன்னா இந்த ஆன்மீக பூமியில அவர் சரியா கேட்கிறாரு நாங்க சொல்லாம இத யார் சொல்லிக் கொடுப்பான்னு கேட்கிறாரு இந்த வாழ்வியல் முறை சிஸ்டத்தை யார் சொல்லிக் கொடுப்பா பாவம் புண்ணியம் தர்மம் அறம் பொருள் இன்பம் யார் சொல்லி கொடுப்பான்னு கேட்கிறாரு அவர் கேக்குறதுல தப்பு இல்லையே நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இதை உள்ளடக்கி இந்த தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க அவர்களுக்கு இது யார் சொல்லிக் கொடுப்பா இத சொல்லிக் கொடுக்க வேற எதை சொல்லிக் கொடுக்க முடியும் இது நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்ததானே எதிர்க்கிறவங்களோ பேசுகின்ற இந்த பேச்ச எதிர்க்கிறவங்களோ இல்ல அரசு தரப்புல முதலமைச்சரோ அமைச்சரோ ஏன் பேசணும்னு கேக்குறான் இந்த பேச்செல்லாம் ஏன் பேசணும் மாணவர்கள் மத்தியிலன்னு கேக்குறாங்க நீங்க பேசணும் நீங்க அழைச்சிங்க அவர் பேசுறாரு அழைக்காம இருந்தா அவர் பேசிட்டு போறது இல்ல அமர வச்சுட்டீங்க நீங்க அங்க பாத்துருக்கணும் அவர் பேசுற பேச்சுக்கு அந்த குழந்தைகள் மத்தியில ஆரம்ப அளவற்ற வரவேற்பு இருக்கிறார் அவர் வாங்க விவாதத்துக்குன்னு கூப்பிடுறாரு ஏன்னா அவர் வேலை அவர் தெரியாம இருந்திருக்கலாம் அந்த ஆசை குறித்து வாங்க பேசலாம் கிடாரு எனக்கு அவர் பேசல ஒரு பெரிய ஒரு அந்த விவாதத்துக்கு அழைச்சது கூட தவறுன்னு தோணலை ஏன்னா இன்னைக்கு அது இங்க அந்த ஆன்மீக பூமியில காலங்காலமாக ஐயா ஐ ஐ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பல விஷயங்கள்ல நீங்க தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்மீகம் குறித்து பேசாத நூல்களே இல்லை நீங்க வந்து குற்றால குறைஞ்சி எடுத்துக்கோங்க அல்லது வந்து எந்த நூல் தொல்காப்பியம் எடுத்துக்கோங்க எல்லாம் இறைவன் இறைவன் புகழ் திருவள்ளூர்ல இருந்து திருக்கோள்ல இருந்து எல்லாமே முழுமையா அதை பேசியிருக்கிற விஷயத்தில அங்க ஒரு இடத்துல அது இந்த அளவுக்கு பெரிதாக ஆக்கி ஒரு அறிக்கை விட்டு இதை வந்து இது ஒண்ணு மதம் இல்லையே மதம் என்று நீங்க சொல்றீங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து நீங்க வாழை இலையில சாப்பிட்றதுல இருந்து காலையில எந்திரிச்சு கும்பிடுறதுல இருந்து எல்லா விஷயமும் அறிவில் சார்ந்தானே இருக்கிறது அதே மாதிரி பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது எல்லா மாதத்துலயும் இருக்குதுல்ல தர்மம் இருக்குல்ல சக்தியும் இருக்குல்ல இதைத்தான நூல்கள் போதிக்குது இதுதான மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருவதில்லை வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்களே வெள்ளையர்கள் இருந்தப்போ சரஸ்வதி வந்தனம் படித்தாங்க கடவுளுக்கு என்று கல்விக்கு என்று கடவுள் சரஸ்வதி சரஸ்வதி வந்தனம் பாடப்பட்டது நீங்க இன்னும் சொல்ல போனா தேவாரம் திருவாசங்கள் பள்ளிகள்ல ஓதப்பட்டது இப்பதான் இந்த முறை மாறுது இது நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய ஆன்மீக கலாச்சாரத்தை பண்பாட்டை பற்றி பேசாம நம்ம குழந்தைகிட்டு பேசாம வேற எங்க பேசறதுன்னு கேக்குறேன் நான் பாகிஸ்தான்ல பேச முடியுமா இல்ல ஆப்கானிஸ்தான்ல பேச முடியுமா இந்த மண்ணுடைய தன்மையை இந்த மண்ணுடைய இந்த இந்த பெருமையை எங்க பேசுறதுன்னு கேக்குறாங்க அதே பள்ளியில வேலை செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் தமிழ் படித்த ஆசிரியர் தான் இதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இல்லைங்க அது வந்து ஒரு அழைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பேர் கேக்குறாரு விவாதத்துக்கு வர்றாரு இது என்ன விஷயத்துக்காக கூட்டிருக்கோம் அப்படிங்கிறது அதெல்லாம் இப்படி ஓப்பனா டிஸ்கஷன் பண்ணி இது செயல்படுறது அப்படிங்கறதே சந்தேகத்துக்குரிய இருக்கு போன பிறவியில பாவம் செஞ்சிருந்தா இந்த பிறவியில கண் இல்லாம கை இல்லாம ஊமையாவோ ஊனமாகவோ பிறப்போம் அப்படின்ற வார்த்தைகளை திரு மகாவிஷ்ணு குழந்தைகள் முன்பாக பெண் குழந்தைகள் முன்பாக பேசுவார்

இல்லை பள்ளிகளையே உட்கார்ந்து பேசி இதை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது எனக்கு ஒரு திட்டமிட்ட நாடகமாக தான் தோன்றதுங்கிறேன் ஏன்னா அவர் ஏற்கனவே அமைச்சரோட தொடர்பு இருக்கார் அஹ் முக்கியமா லியனியோட தொடர்பு இருக்கார் அவர் இங்கு உள்ளவரார் அவர் கலை கொடுக்கப்படுறாங்க அவர் பேசுறாரு அப்படி பேசப்படுற விவாதம் இந்த பொருள் இவ்வளவு விவாதம் ஆவதற்கு எனக்கு முக்கியமான பாயிண்ட் இது நம்முடைய ஆன்மீக கலாச்சாரத்தை குறிவைத்து நகர்த்தப்படுகிறதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு நெருப்பு மழை பொழியும் ஒரு மந்திரம் சொன்னான்னு அவர் சொல்றாரு ஒரு மந்திரத்தை உச்சரிச்சா நோய் பறந்து போகும்னு சொல்றாரு இன்னொரு மந்திரத்தை உச்சரிச்சா காற்றுல பறந்து போக முடியும் அப்படின்னு மாணவர்களுக்கு அவர் பேசுறாரு சயின்ஸ் டெம்பரை தானே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தானே மாணவர்களுக்கு ஊட்டணும் நீங்க முற்புறவில பாவம் செஞ்சிருந்தா இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அந்த மாணவர்கள் முன்னேறுவதற்கான எண்ணமே இல்லாம இருந்துருவாங்களே பின்தங்கிடுவாங்களே வாழ்க்கையில அப்படின்னு கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருக்கலாம் ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் வேணும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா திக்குவா இருக்குங்க முத்தை தருபத்தி திருநகை சக்தி சரவண முத்திக்குரு தித்துக்குருவரை என போதும் அப்படின்னு ஒரு பாடல் திக்குவாயெல்லாம் அதை பாடன்னா தொடர்ந்து அந்த பாடல் போயிடும் அது முருகப்பெருமான் அல்லதாக சொல்லப்படுது இது மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய ஆன்மீகம் கலந்த அறிவியல் கலந்த விஷயங்கள் இது குழந்தைகளுக்கு சொல்லி தராம எங்க சொல்லித்தரதான் நான் கேக்குறேன் யார் சொல்லி தருவா ஒரு அரசு பள்ளிகில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வேண்டாமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி அதை நீங்க ஒரு மதம் சார்ந்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அப்ப நம் கலாச்சாரத்தை எப்படி வெளிப்படுத்துறது சரி திரு யாரு இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது போன ஜென்ம பாவபுண்ணியம் குறித்து யாரு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு கண்டித்த முதலமைச்சர் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் என்ற உங்கள் தலைப்பில் நான் முரண்படுகிறேன் ஏன்னா அந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னா ஏதோ அன்பில் மகேஷ் அவர்கள் தவறு செய்ததை போல முதலமைச்சர் கண்டித்ததை போல் ஆகிவிடும் ஏனென்றால் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் என்றால் நான் சொல்லுகிறேன் பள்ளிக்கல்வித்துறை நிலைநிறுத்தி இருக்கிறார் சகோதரர் அன்பில் மகேஷ் ஏன் ஏன் கொரோனாவிற்கு பிறகு ஏன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பான தீர்மானங்கள் விமர்சிக்கப்படுது அப்புறம் அதுக்கு இந்து சமய அநிலைத்துறை சார்பாக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுது நடிகர் தாமு பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு அப்படின்னு விமர்சனங்கள் வந்த பிறகு இனிமே இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படாது அதெல்லாம் வரையறுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படும் இன்று திரு மகாவிஷ்ணு பேசின பிறகும் இதே மாதிரி சர்ச்சை விநாயகர் சதுர்த்தி தொடர்பான உறுதிமொழி தொடர்பான ஒரு சுற்றறிக்கை சில பள்ளிகளில் சில மாவட்டங்களில் வருது அப்புறம் அதற்கு கல்வித்துறை விளக்கம் கொடுக்குது எல்லாமே நடந்து முடிந்த பிறகு தான் அமைச்சருக்கே தெரிய வருது அமைச்சர் அதில் விளக்கம் கொடுக்குறாருங்கிற போது பள்ளிக்கல்வித்துறையை சரியா கையாள முடியாம தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா மொத்தம் தமிழ்நாடு அமைச்சர் என்பவர் எட்டு கோடி தமிழர்களுக்கும் சொந்தம் அவங்கள வந்து பார்க்கணும்னு போனா மகாவிஷ்ணுக்கும் சொந்தம் மகாவிஷ்ணுக்கும் சொந்தம் தானே அப்ப அவர் நான் அமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பார்த்திருப்பாரு அதுல என்ன இருக்கு அதுல வந்து முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாங்க பக்தி இலக்கியத்தை நீங்க வந்து சிலபஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக

யார் வேணாலும் போலாம் கார்த்தி எட்டு கோடி தமிழர்களுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய எந்த அமைச்சரையும் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சமூகத்தில் கேவலமான கூட்டம் கூட அவரை சந்திக்க முடியும் எங்க கேவலத்தை கொஞ்சம் படுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி தப்பு கிடையாது அப்ப இதனாலேயே அவருக்கு அவர் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அதையும் அண்ணன் நம்ம பாஜக சகோதரர் சொல்றார அவர்களுக்கு தொடர்பு இருந்தது ஏங்க ஒரு முறை பார்த்து ஒரு மனு கொடுத்து போட்டோ எடுத்துட்டா உடனே தொடர்பில் இருக்காங்கன்னு அர்த்தமா அப்படி பார்த்தா இப்போ பாகிஸ்தானில் உள்ள பல பேர் வந்து பிரதமர் மோடியோட போட்டோ எடுக்கிறாங்க நான் சொல்லிட்டா பாகிஸ்தானுக்கும் பிரதமர் மோடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அது 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 அறிவுடைய வாதமா அது அப்போ எதை பேசணும்னு ஒன்று இருக்குது நான் என்ன கேட்குறேன் இந்த தம்பி போனார் போனவர் பேசுகிற இடத்தில் எந்த இடத்துல சகோதரர் சங்கர் ஆசிரியர் நான் பாராட்டுறேன் பல பேர் கண்ணு இருந்தும் கேக்குறதுக்கு காது இருந்தும் கேளா தகையவா உட்கார்ந்து இருந்த இடத்துல சகோதரர் சங்கருக்கு வந்தது பாருங்க பகுத்தறிவு கோஷம் நீங்க எப்படி நீங்க போன பிறவில நான் பாவம் செஞ்சா எனக்கு கண்ணு போயிருக்கோம் காது போயிருக்கும் பேசுறீங்களே இதை யாங்க நீங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லணும் கேக்குறாரா இல்ல இந்த மத நம்பிக்கைய இந்திய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும்ன்றாருல யாரு நான் சகோதரர் நாகராஜன் சகோதரர் நாகராஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி போய் இந்த மாதிரி மகா போய் தான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கறேன் நான் நாங்கள்லாம் படித்தோம்ங்க நாமெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அன்னைக்கு வேற பள்ளிக்கூடம் கிடையாது அரசு பள்ளிக்கூடம் இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் எங்ககிட்ட எல்லாம் ஒழுக்கம் இல்லையா தமிழ் பண்பாடு இல்லையா எங்கிட்ட இப்போ சகோதரர் நாகராஜ் நான் பேசுகிறேன் அவர் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு அவர் பேசும்போது நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த பண்பாடு இந்த நாகரிகம் எல்லாம் எங்களுக்கே வந்து மகா மாதிரி ஆட்கள் தான் சொல்லி கொடுத்தாங்களா பள்ளிக்கூடத்தில் எது பேசணும் அரசியலமைப்பு சட்டம் அவன் கேட்கறாங்க அந்த பையன் பேசுகிற பையன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு ஆமா அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு இந்தியாவில் உள்ள மாணவர்களை அறிவியல் பூர்வமாக கொண்டு வர வேண்டும் அதைத்தான் அரசுகள் முன்னெடுக்க வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுது இல்லை திரு மகாவிஷ்ணு குறித்து அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கா அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கா அவர் வந்து இப்போ பேசல அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறாரு பல மாவட்டங்களை நடத்துறாரு அவருக்கு பேசிய எல்லா பேச்சும் காணொலிகளாக யூடியூப்பில் இருக்குது அப்போ ஒரு பள்ளிக்கு அவரை அழைக்க போகிறோம் அப்படின்னா அதிகாரிகள் கிரா செக் பண்ணலையா தலைமை ஆசிரியர் கிரா செக் பண்ணலையா அமைச்சர் தரப்பில் கிரா செக் பண்ணலையா எப்படி அதை அனுமதிச்சாங்க கடத்தி இப்போ நான் இருக்கேன் அரசியல் சார்ந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு கூப்பிட்டா அந்த கல்லூரி வந்து சொல்லுவாங்க இலக்கியம் பேசுங்கன்னா அரசியல் பேசுறாதீங்க அதே மாதிரி இந்த பையன்கிட்ட இவர்கிட்ட இந்த பேசுகிற தம்பி கிட்ட பல விதங்கள் இருக்கு ஆனா அந்த தலைமை ஆசிரியர் அந்த வீடியோ வெளியே வருது அவங்க என்ன பிள்ளைங்களுக்கு மனதில் ஊக்கம் தரக்கூடிய விதத்தில் பேசுங்க அந்த பையன் சொல்றார் என்ன பேசுனீங்கன்னா நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படி பேசிறாதீங்க தலைமை ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்ப அதை தாண்டி அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் வேண்டும் என்று செய்திருக்கிறார் எனக்கு முதல்ல கூட நான் என்ன நினைக்கல தலைமை ஆசிரியர் தவறு செய்யலைன்னா அவரை இடமாற்றம் செய்திருக்க வேண்டாம் அதாவது தலைமை ஆசிரியர் மீது எந்த பிரச்சனை எங்க பிரச்சனை வருதுன்னா அதை அப்ஜெக்ட் பண்றார்ல சகோதரர் சங்கர் அப்ப தலைமை ஆசிரியர்ல ஆக்ஷன் எடுக்கணும் அந்த இடத்துல அவருடைய கேள்வி நியாயமானது அவர் கூட்டிட்டு வந்த வரைக்கும் கூட நாம வந்து தலைமை ஆசிரியரிடம் தவறு சொல்ல முடியாது ஆனா ஒரு சக ஆசிரியர் அவர் வந்து அந்த கேள்வி கேக்கும்போது ஏங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு இதுக்கு வந்த ஒரு சிறப்புரை ஆற்ற வந்தவர் போய் நின்றுட்டு உன் பேரை சொல்லுன்னு கேட்குறாங்க இதை ஒரு தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கலாமா நானாக இருந்தால் பிடிச்சி வழி தள்ளிடுவேன் ஒரு கல்வி நிலையத்தில் யாருக்கு அதிகாரம் நம்ம ஒரு சிறப்புரையாளராக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நமக்கு எதிரான தவறுகள் கூட நடக்கலாம் அந்த இடத்துல நாம நிர்வாகத்திட்ட சொல்லணும் அதுதான் பண்பாடு இவர் சொல்கிறாரே சகோதரர் நாகராஜ் பண்பாடு ஒழுக்கம்னு இந்த பண்பாடு ஒழுக்கம்லாம் அவன்கிட்ட இருந்துச்சான்னு கேட்குறான்

சிஇஓ பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்து தானே போனாரு சார் இன்னைக்கு நீதிபதிகளை விட அறிவுமிக்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அது என்ன கேள்வி அறிவின் அடிப்படையில் சிஇஓ நியமிக்கப்படுறாரு என்ன தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் ஒரு எக்ஸாம் நடத்துகிறப்ப நம்ம அதில் பாஸ் பண்ணி அவரை தூக்கி போட்டோம்னு ஒரு மாதம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சிஇஓ ஆவீங்க ஒரு மணி நேரம் பிந்தியிருந்தால் நாங்கள் ஹெட்மாஸ்டராக உட்காந்துட்டு இருப்பேன் அதுக்கு அறிவு ஒரு அளவுகோலா அதுக்கே அவனுக்கு அறிவு இல்லையா ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அறிவே இல்லையா கயிறை வச்சு பேசினார் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அப்புறம் எப்படி சாமி நம்பிக்கை இல்லைன்னு இப்ப சொல்லுவாரு விமர்சிக்கணும்னா சகோதரர் ரன்பில் மகேஷ் கையில் இருக்கிற கயிறு எடுப்பீங்க அதையே அவரை விச விமர்சிக்கணும்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசுவீங்க இது நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறதுக்கு இதெல்லாம் சந்தை கிடையாது மாணவர்கள் ஆரவாரம் பண்றாங்க மாணவிகள் கத்துறாங்க அவர் பேசும்போது ஆரவாரம் இருக்கிறாங்க நீங்க உணர்ச்சி பேசும்போது குழந்தைகள் அவங்களுக்கு வந்து போதிய பகுத்தறிவு இருக்காது இவர் சொல்கிற கருத்து சயின்ஸா இல்லை பகுத்தறிவா பசார் நமக்கே சில நேரங்களில் நமக்கு மனசுக்கு தகுந்தபடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார்னா நம்மள அறியாம நம்ம அதில் ஒன்றி போயிடுவோம் கைத்தட்டிடுவோம் பல மேடைகளில் நடந்திருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்தையே நம்ம சொல்லும்போது கூட அவங்க கைத்தட்டிடுவாங்க அதுக்காக அந்த கருத்து உயர்ந்த கருத்து நம்ம ஏற்றுக்க முடியுமா கார்த்தி எனக்கு நான் உண்மையிலேயே சொல்றேன் இந்த இது வந்து இப்ப சகோதரர்ங்க நீங்க மாநில மாநில அரசின் நிர்வாக பொறுப்புல இருக்கிற பிரதிநிதியாக நீங்க வந்து பேசுறீங்க. ஆமா. திரு ஜி.கே. நாகராஜ் மத்திய அரசில்ல நிர்வாக பொறுப்புல இருக்கிற கட்சியின் பிரதிநிதியாக அவர் வந்து பேசுறார். நீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் மூடநம்பிக்கைகள் பகுத்தறிவுக்கு எதிரானது. மாணவர்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிற நிலைப்பாடும் அவர் இல்ல இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் யார் தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு அவர் கேக்குறதும் ரெண்டு தரப்பும் முரண்பாடு இருக்கு. ரெண்டும் நிர்வாக பொறுப்பின் தலைமை பொறுப்புல தான் இருக்கு. சார் நாங்க சொல்றது என்னன்னா எங்களுக்குன்னு கல்வி மாநில பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லி கொடுக்க முடியும் சயின்டிஃபிக்காக இருக்கணுங்கிறத தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் இருக்கு திரும்ப புல்புல் தாராவில் எப்படி பறப்பார் அவரு சாவர்கர் அந்தமான் சிறையில் இருந்து பறந்து வந்திருக்காரு புல்புல் பறவையில் நான் இது வரைக்கும் கேள்விப்படல சார் ஒரு மனுஷன் மேலே பறந்து போனதாக இப்படி ஒரு புல்புல் பறவை இருக்குன்னே ஒன்று நான் பார்க்கல அதை கர்நாடகாவில் இதில் வச்சுருக்காங்க சார் பாடத்திட்டத்தில் சார் பெருங்கொடுமைகள் இருக்கு நான் அதை இங்கே பேச முடியாது சில விஷயங்கள்லாம் அவங்க பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிற எல்லாம் நம்ம சில விஷயங்கள் பேச முடியாது புராணங்களில் எதெல்லாம் மூட நம்பிக்கையை தருமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க நான் சொல்றது என்னன்னா நீங்கள் பேசுங்க அறிவுபூர்வமா அந்த குழந்தைகளை கல்வியின்பால் நீங்கள் எப்படி மேலே வரணும் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கும் உங்க மனசுல இந்த மாதிரி இருந்தால் உடைத்து விட்டு மேலே வருவதற்கு முன்னுதாரணமாக ஐயா அப்துல் இருந்து ஆயிரம் பேர் இருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த எத்தனையோ சாதனையாளர்கள் அவங்கள சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துங்கன்னு சொன்னா நீங்க போய் உட்கார்ந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி எங்க பிள்ளைங்களை எழுதிட்டு போறீங்கன்னா அதை அவர் கேள்வி கேட்கத்தான் செய்வார் கொடுக்கத்தான் செய்வார் திரு நித்யானந்தன் மூட நம்பிக்கையை விதைக்கிற பரப்புற பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறத அரசு பள்ளிகளில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அனுமதிக்க முடியாதுன்னு அரசு உறுதியாக இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா நீரில்லா நெட்டிப்பாள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வது பகுத்தறிவற்ற ஔவையா என்பதை ஏற்றுக்கொள்ளுமா தமிழகம் அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் ஏதோ காரணம் இருக்கிறது நீர் இல்லாந்துட்டு நீர் என்றைக்குமே நெட்டிலே நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆரம் செய்ய விரும்பு என்று தான் அதையும் பாடியிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் இது விஞ்ஞானத்திற்கு அப்பால் பட்டது என்று யார் பேச முடியும் என்று சொன்னால் நம்முடைய எல்லையிலே நாம் கண்ட விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பதற்கு எல்லையே கிடையாது அப்போது அந்த இப்பொழுது நாம் கண்டிருக்கக்கூடிய எல்லைக்கு மேலே விஞ்ஞானம் இருக்கிறது அந்த விஞ்ஞானம் இந்த நீரில்லா நித்தியை பாழும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரத்தான் செய்யும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பழைய ஆலயங்களையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவைகளுடைய அமைப்புகள் அத்தனையுமே உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு காற்றோட்டம் உள்ள இடமாக மக்கள் சந்தித்து தங்களுடைய வேறுபாடுகளை மருந்து ஒன்றாக இருப்பதற்கான சமூக வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான இடமாக இருந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மை வேண்டும் இந்த நேர்மை ஆலயத்தில் இருக்கு அதுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று இருக்கா இல்லை பூர்வமா இல்லையா இல்லை நீங்க வளர்ந்த பிறகு ஒரு வளர்ந்த மனிதனாக அவர் ஆன்மீகம் குறித்தும் பகுத்தறிவு குறித்தும் கடவுள் நம்பிக்கை குறித்தும் மதங்கள் குறித்தும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் வேறு அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் மாணவர்கள் முன்பாக எதை பேசணும் நீங்கள் சொன்ன அவையாரோ திருக்குறளோ அனைத்தையுமே உள்ளடக்கியதான் ஆனால் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு ஒரு கல்விக்குழு தீர்மானித்து தானே அந்த இலக்கியங்களை சில பகுதிகளை மட்டும் வைக்கிறாங்க அந்த ஒரு அந்த நம் பார்வையிலிருந்து வளர்ந்த பார்வையிலிருந்து பள்ளி குழந்தைகளுக்கான பார்வையை தீர்மானிக்க முடியாது இல்லையா தீர்மானிக்க கூடவும் செய்யாது நம்முடைய சூழலே சூழல் வளர்ப்பு முறை நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு இருக்கின்ற அளவில் நாம் எட்ட வேண்டிய இடத்துல எட்டவில்லை நாம் அதிகம் கடைசி மூச்சு வரை படிக்க வேண்டி இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பாடநூல் திட்டங்களை தயார் செய்வதில் அவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்குள் தான் அவர்களை சிந்திக்க முடிந்திருக்கிறது அந்த எல்லைக்கு வெளியே வர வேண்டும் அதுக்கு இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச் குழந்தை பருவத்திலேருந்து அவர்களுக்கு மூட நம்பிக்கையை விதைக்குது பகுதி எதிரானதுன்னு சொல்கிறாங்களே இம்மையும் மறுமை என்று வள்ளுவர் பேசினா அவரே பேசியிருக்கிறார் மூட நம்பிக்கையா தீமையும் தீதும் என்றும் பெருதரவாரா கனியும் பூண்டு பூங்குறன அது மூட நம்பிக்கையா தன்வினை தன்னை சுடும் அது மூட நம்பிக்கையா இதைத்தான் அவர் வேறு மொழியிலே முன்ஜென்மம் இந்த ஜென்மம் என்று சொல்லியிருக்கேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய கருத்தை ஒரு கருத்தாளர் அங்கே சொ சொற்பொழிவாளருக்கு எதிரான கருத்தை கேட்க வேண்டும் அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் இல்லை அவர் பேசுகிறார்ல திரு மகாவிஷ்ணு அவர் வந்து போன பிறவியில் பாவம் செஞ்சவங்க இந்த பிறவியில் கண் இல்லாமல் காது இல்லாமல் ஊனமுற்றவர்களாகலாம் பிறப்பார்கள்னு பேசின பிறகு பாவபுண்ணியம் குறித்தெல்லாம் நீங்கள் வந்து ஏன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு வந்து இது புண்படுத்துது அந்த வார்த்தைகள் புண்படுத்துது அதுவும் ரியாக்ட் பண்ணுறாரு மாணவர்களுக்காகவும் அவர் பேசுகிறார் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என்று அவருக்கு தெரிந்திருக்கும்

புரியுதுங்களா உங்களுக்கு ர ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு நம்முடைய செயல்தான் அது படிக்கிற காலத்தில் அது உடல் ரீதியான தடைகள் இருந்தாலும் வெளிப்புற தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு வாழ்க்கையில கல்வியை அளவுகோலா கொண்டு துணை கொண்டு வரணும்னு தானே பேசணும் அதுவும் இருக்கிறது தன்னம்பிக்கை பேச்சு பகுத்தறிவு அல்லாத பக்தி மார்க்கத்தில் நம்மை விட இதுபோன்று மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் கூடாது இவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இவர்களை வளர்த்த வேண்டும் இவர்களுக்கு தேவையான விட்டையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆன்மீகத்தில் இருக்கிறது ஆன்மீகத்தில் இல்லாத கருத்து இல்லது இல்ல அத அவங்க வளர்ந்த பிறகு தெரிந்து கொள்ள மாட்டார்களா ஏன் இளமையல் கல் சொல்லி கொடுக்க கூடாது ஐந்தில் விளையாது ஐம்பதுல விளையுமா சரி நமக்கு விதிச்சது இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில தயங்கி இருக்காங்க அதுதான் அதுதான் சயின்டிபிக் இங்க சொல்றது நமக்கு விதிச்சது இவ்வளவுதான் இல்ல நாம் எந்த எல்லைக்கும் போக முடியும் இது நம்முடைய வினையினால் ஏற்பட்டது இனி நாம் செய்யக்கூடியது சிறப்பாக அமைய வேண்டும் இது ரெண்டுமே ஆகுது கார்த்தி அவரு அண்ணன் பேசும் போதே இந்த ரெட்டை நடை இருக்குல்ல இதுதான் ஆபத்துங்கிற நானு அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்றாரு எது வேணும் எது வேண்டாம்னு பகு தெரிஞ்சு எடுத்துக்கணுங்கிறாரு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து செஞ்ச பாவம் தான் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா வந்து பிறந்திருக்காங்கிறதையும் அக்செப்ட் பண்ணணும் இது எது உள்ள இந்த பக்கம் இல்லைங்க இல்ல அந்த பக்கம் இல்லைங்க இல்ல சிலருக்கு நோய் வருகிறது சிலர் அப்படி பிறக்கிறார்கள் சில மூன்று வயது குழந்தை திருக்குறளை ஒப்புக்கிறது இதற்கெல்லாம் விஞ்ஞானத்தில் விட இருக்கிறதா அப்படி என்றால் அது விஞ்ஞான முயற்சி தானே காரணம் பயிற்சி மூன்று வயது அவருடைய தந்தை தாய்க்கு ஆசிரியரையே பார்க்காத குழந்தை பேசுதுங்க முயற்சி தான் காரணம் என்ன முயற்சி அவங்க வீட்டில் யாரும் சொல்லிக் கொடுக்கலையே தெய்வத்தினால் ஆகாதீனும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் மெய் வருத்த கூலி மட்டுமே தரும் லாபம் தராது

மக்களுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் அவரை வந்து அஃபண்ட் பண்ணணும்னோ அவரை கஷ்டப்படுத்தணும் சரிங்க சார் நம்பிக்கை இருக்கு பிபி இல்ல நீங்க சொல்ற மாதிரி இரத்த கொதிப்பு இல்ல சுகர் இருக்கா இதுவரை இல்ல சுகர் இருக்கா நான் இனிமையா பேசுறேன் அதுல இருந்து தெரியலையா இனிமையா இன்னும் கூட இனிமையா பேசுறேன் சுகர் இருக்குல்ல அவ்வளவு இனிமையா இருக்கிறதுனால சுகர் இருக்கலாம் இல்ல இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி இந்த ஷோக்கு சம்பந்தம் இல்ல பொதுமக்கள் கிட்ட அதான் ஏன் கேட்டேன்றத நான் மக்களுக்கு சொல்றேன் எனக்கு ஒரு நோய் இருக்கு அது எந்த நோயா வேணா இருக்கலாம் சாருக்கு சொல்றேன் அவருக்கு ஒரு நோய் இருக்கு அந்த நோய் வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய இதுன்ற அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட பிறகு மருத்துவர்கிட்ட போறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுதான் பகுத்தறிவு நான் ஒத்துக்கிட்டேன் இத பூர்வ ஜன்மோ நான் பாட்டு வீட்லயே படுத்து கிடக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி சங்கராச்சாரியாரும் சொல்லலை கடைசி வரைக்கும் மருத்துவமனைக்கு போய் தான் அவர் இறந்தாரு அப்ப அப்படி இறக்கின்ற போது இது அவர் பூர்வ ஜென்மோ அப்படின்னு யாரும் துள்ள துடிக்க ஒருத்தர் மாட்டாங்க அப்ப அந்த பூர்வ ஜென்மோன்றது ஒண்ணு கிடையாது ரெண்டாவது திரு நாகராஜ் சார் பேசுனதுல ஒரு மூன்று கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் முதல் விஷயம் இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் மகாவிஷ்ணு பேசின உடனே ஒரு பார்வையற்றவரை பார்த்து ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து உன் பேரை சொல்லுன்றாங்க அந்த இடத்துல அவருடைய பேர் சங்கராக இருந்தனால முடிஞ்சது ஒண்ணு பிரச்சனை இல்லாம ஆண்டனியாவோ அக்பராக இருந்தா இவங்க அந்த பிரச்சனை திசை மாத்த பேர் கேட்டாரா பேரை கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஒண்ணு ரெண்டாவது அவர் அழகா திரு சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே ஒத்துக்கிட்டார் பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட் அது காலையில இருந்து எல்லாம் தான் பேசுறாங்க ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கிட்ட பேசின கேள்வி கேட்டத இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாத்தணுமா முதலமைச்சர் ஆரியத்தினுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா ஒரு மாற்றுத்திறனாளியை நீங்க எல்லாரும் அக்யூஸ் பண்ணா அவங்களுக்காக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நேர்ல வந்து நிப்பார் திராவிடம் பெண்கள் சுதந்திரம் இல்லாம இருக்கணும்னு சொல்லதை சொல்லி கொடுப்பீங்களா எதை சொல்லிக் கொடுப்பீங்க இதை புக்ல ஃப்ரேம் ஒர்க்கில் வைக்க முடியுமா இதே என்சிஆர்டி சிலபஸில் வச்சுருக்காங்க இவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு நாங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை தான் அறிவியல் சிலபஸ் இங்க இருக்கு இல்லைன்னா பிரதமர் போய் முதலில இருந்து தப்பிச்சு வந்தாருன்ற கதையை வைப்பாங்க நாங்க இவ்வளோ சண்டை போட்டுட்டு தான் அறிவியல் கருத்துகள் பாட வருது மூணாவது ரொம்ப தெளிவா கேட்டாரு கல்வி கடவுள் சரஸ்வதி தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நான் நியாயமா நீங்க வச்சுக்கலாம் நாங்க ஒரே ஒரு கேள்வி திரும்ப என்ன கேட்டோம்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வி கடவுள் சரஸ்வதி தானே இங்க நம்பிக்கை வந்ததுல இருந்து கல்வி கடவுள் சரஸ்வதி தானே ஏன் சரஸ்வதினு பேர் வச்ச பாட்டிகள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கவே முடியல பெண்களுக்கு ஏன் கல்வியே இல்லாமாச்சு எங்க போயிட்டாங்க அப்படின்ற கேள்வியை தான் பகுத்தறிவு இத நான் ஒரு ஷோல வந்து நாகராஜ் சார்ட்ட கேட்கலாம் இத நான் ஒரு ஷோல வந்து நித்யானந்தன் சார்ட்ட கேட்கலாம் பள்ளிக்கூடத்துல போயிட்டு நான் தீக்கால இருந்து வந்திருக்கேன் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க போறேன்னு ஸ்கூல்ல போய் நின்றுட்டு நான் கேட்டேன்னு சொன்னா இதே பிஜேபி ஏன் திராவிடர் கழகத்தினுடைய கருத்தை போய் ஸ்கூல்ல பேசுறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா எங்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை இதே கடவுள் மறுப்பு கொள்கையோட என்ன ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க காலேஜுக்கு கூப்பிடுறாங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் நான் கடவுள் மறுப்பு வாசகத்தை பிரசங்கம் பண்ணா அதையே நான் ப்ரீச் பண்ணா இவங்க ஏத்துப்பாங்களா ரெண்டாவது முக்கியமானது இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் யார் அந்த புள்ளிக்கு ஏன் வரமாட்டாங்க பிஜேபி ஏன் இவ்வளவு துடிக்குது மகாவிஷ்ணுவை காப்பாற்ற ஏன் காப்பாற்ற துடிக்குதுன்னு சொன்னா மகாவிஷ்ணுவை மட்டும் இல்லை இதே மாதிரி யார் வந்தாலும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் காப்பாத்த துடிக்கும் இருங்க தெரிஞ்சதான்றது அரசு சொல்றது தவறான வார்த்தை ஏன் கேட்டா சார் நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் ஆஹ் க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய ஒரு புகைப்படத்தை காட்டி தொடர்பு இருக்கான்னு கேட்கிறோம் கோபிநாத்துன்னு சொல்லி ஒருத்தர் கார்த்திக் கோபிநாத்னு அவர் வந்து சட்டக்கல்லூரியில கூட படிச்சாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் என்ன பண்ணாருன்னு சொன்னா இந்த சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலுக்கு போய் நான் சீரமைச்சு கொடுக்குறேன்னு கோடி கணக்கில் காசை சுருட்டிட்டார் சுருட்டுனவர் கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ கூட திரு அண்ணாமலை அவர்களோடு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு அமித்ஷாவோடு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு வானதி சீனிவாசன் அவர்களோடு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு எல்லா பிஜேபி காரங்களோட ஃபோட்டோ எடுத்து நான் பிஜேபியில் மிக முக்கியமான ஆளுன்னு அவரே எக்ஸ்போஸ்டும் பண்ணி பண்ணியிருந்தார் அப்போ கேள்வி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்ததுனாலேயே பிஜேபியோட தொடர்புன்னு ஆயிடுமான்னு கேட்டாங்க இன்னைக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் பேர் பார்க்க வராங்க அப்படி இவர் பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை இந்த பள்ளிக்கு அவரை ஏன் அனுமதித்தாங்க அப்படின்ற கேள்வியை அவங்க மட்டும் கேட்கல நாங்களும் தான் கேக்குறோம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்கு எங்களால் ஒரு ஸ்கூலுக்குள்ள எளிமையாக போக முடியலையே இவர் எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டா தலைமை ஆசிரியரோடு அவங்க பேசின வீடியோ லீக் ஆயிருக்கு அந்த வீடியோல அந்த மேம் கேட்குறாங்க அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க என்ன பேச போறீங்கன்னு கேக்குறாங்க பள்ளி மேலாண்மை குழுவில் நான் போய் பரிந்துரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கேன் நான் போயிட்டு எங்களோட கழக தலைவர் ஆசிரியரை வந்து உங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் உடனே கூப்பிட்டுருவாங்களா தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும்ல தலைமை பொறுப்பில் இருக்கவங்க தான் அதை பார்க்கணும் தலைமை ஆசிரியர்னால என்ன தவறு என்ன தவறுன்னு கேட்குறோமே யாருன்னு பார்க்க மாட்டாங்களா யாரானாலும் ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டுருவாங்களா சரி ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்கல்ல அவர் பேசுகிறாருல்ல பேசுறப்ப எவ்வளவு அபத்தமான வாதங்கள் அறிவியலுக்கு புறமான வாதங்கள் நான் திரும்பியும் கேள்வி கேட்கிறேன் கேட்டா நித்யானந்தம் சார் கோச்சுப்பாரு அதனால நானே சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடிதான் அவர் வந்து கார்ல இறங்கினார் திரும்ப தான் போவாரு நான் அவர் சொல்றேன் நீங்க கார்ல எல்லாம் போகாதீங்க அது அறிவியலுங்க மந்திரம் போட்டு வீட்டுல போய் இறங்கிடுங்கன்னு சொன்னா அது தட்டையான வாதம் இல்லையா அது எவ்வளவு முரணான அறிவியலுக்கு புறமான வாதமா இதை நான் ஒரு ஷோலயே பேச முடியாது ஸ்கூல்ல நின்றுட்டு அந்த மகாவிஷ்ணு பேசுறாரு மந்திரங்கள் அழிந்து விட்டன அந்த மந்திரங்கள் இருந்தாலும் அதை போட்டா நீ பறந்துடலாம் நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் மருத்துவ குணம் சரியாயிடும்ன்றாரு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் பேசுறீங்கன்னா இந்த குழந்தைகள் நாளடைவுல என்னவா மாறணும்னு நினைக்கிறாங்க நான் பெற்றோர்கள் இருந்து ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரு பேரண்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப ஆன்மீக நம்பிக்கை எனக்கு ரொம்ப கோவிலுக்கு முப்பது நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் போறேன்னு வச்சுப்போம் என் புள்ள டாக்டர் ஆகணும்னு நினைப்பனா ஜோசியம் பார்க்கணும்னு நினைப்பனா என் புள்ள டாக்டர் ஆகணும்னு நினைச்சா என் பிள்ளைக்கு கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் பயாலஜியும் தேவையா இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த முறை இந்த முறை அப்படியே பறந்துடலாம் இப்படியே மந்திரம் தேவையா இது ஒரு கேள்வி ரெண்டாவது முக்கியமானது இந்த போய் அவங்க பரம்பொருள் போட்டு இவருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு மினி நித்யானந்தமா நான் சொல்றது அந்த கைலாச நித்தியானந்தம் அவராக வாழ்ந்துட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு கொடைக்கானலுக்கு போறாங்க ட்ரீட்ரீட் ப்ரோக்ராம்ன்றாங்க நான் வந்து நாலாயிரம் கூடு அஞ்சாயிரம் கூடு பத்தாயிரம் குடுன்னு வாங்கிக்கிறாங்க இவர் யாரு சார் முதல்ல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க பள்ளிக் கல்வித்துறை கூப்பிட்டது தப்பு அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாச்சு வக்காலத்து வாங்கக்கூடிய பிஜேபி என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஜிகே நாகராஜ் திரு மகாவிஷ்ணுவுக்கு ஏ பாஜக இவ்வளவு சப்போர்ட் பண்ணனும்னு கேக்குறாங்க சார் இது நீங்க நல்லா பாத்துக்கணும் மகாவிஷ்ணுக்காக சப்போர்ட் பண்ணல நீங்க ஒன்றரை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பார்வையற்ற திறனாளியிடம் அவர் விவாதம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா பாக்குற பார்வைக்கு நிச்சயமாக அது தவறாக தான் தோன்றும் அவர் பார்வையற்றவர் என்று கூட தெரியாமல் கூட அவர் பேசியிருக்கலாம் மேடைக்கு வாங்க விவாதம் வச்சுக்கலாம் பேசிருக்கலாம் நான் சொல்றது நம்முடைய இந்த வாழ்வியல் முறைப்படி வாழ்வியல் முறைப்படி முழுமையான இதை மட்டும் பார்க்க கூடாது நீ மறுபிறப்பு இதெல்லாம் மறுபிறப்பு எல்லாம் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா தமிழ் இலக்கியங்கள் இந்து மத கருத்துக்களை கூறாத தமிழ் இலக்கியங்களே கிடையாது நீங்க மகாவிஷ்ணுவையும் கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்ற சித்தாந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை அணுகிறாங்க இந்த மிரட்டலுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அஞ்ச மாட்டார்கள் இதனை பாஜக எப்படி எதிர்கொள்வோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் உங்க கட்சியின் திரு எஸ் ஆர் சேகர் திரு எஸ் ஆர் சேகர் பேசியிருக்கிறாரு பள்ளி தலைமை ஆசிரியரை மாத்தினதுக்கு பதிலா அமைச்சரை மாத்தணும் மாத்திருக்கணும் அப்படின்னு திருமிக தமிழிசை பேசுறாங்க பாஜக மகாவிஷ்ணு சப்போர்ட் ஸ்டாண்ட ஓபனா எடுத்த மாதிரி தானே தெரியுது இல்ல இருக்கலாமுங்க நான் சொல்றேன் நீங்க அந்த ஒரு வித விவாதத்துல அவங்க பேசுனது எல்லாமே அந்த மறுபிறப்பு ஏன் பிறந்தாங்க ஏன் பார்வையற்றாங்க இதை மட்டும் எடுத்துட்டு பேசக்கூடாது இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் இதோட நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் அவர் பேசியிருக்காரு இதைய கொண்டு போய் சேர்த்துறாரு மக்கள்கிட்ட அதுதான் அவர் அழைக்கப்பட்டிருக்காரு மகாவிஷ்ணு ஒண்ணும் நாத்திகர் அல்ல ஒரு நீ கூப்பிட்டுறப்ப அவர் எல்லாத்தையும் பேச செய்வார் பேசுகின்ற பொழுது எங்க நாங்க வைக்கிற பாயிண்ட் எல்லாம் ஒண்ணு என்னன்னா திரும்ப மந்திரங்கள் மந்திரங்கள் இப்ப விஷ்ணு சாஸ்கர இருக்குங்க இன்னைக்கு பல பாடல்கள் தொடர்ந்து பாடப்படுது பல மந்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது மக்கள் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்வதால் சொல்றாங்க இன்னைக்கு ஏன் முருகர் கோயில் நடந்து போறாங்க ஏன் திருப்பதிக்கு போறாங்க இது எல்லாம் நம்பிக்கையின் மேல்தானே சோ நீங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவ்வளவு குழந்தைகள் கைதேட்டி ஏட்டி அதை வரவேற்கிறார்கள் அப்ப நீங்க அதை குறித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பள்ளிக்கூடத்தில் அத்தனையும் வழிமுறையை மாத்த போற அப்படின்னா அப்ப நீங்க இந்து மத கலாச்சாரத்தை கல்வி முறை அழிப்பதாகத்தான் அர்த்தம் சரி அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக அதற்கு ஒரு சாக்காக வச்சிருக்கீங்க அர்த்தம் அப்ப நீங்க நடத்திய அந்த ஆன்மீக மாநாடு முருகன் மாநாடு ஆனது இல்ல உங்க பாதி உங்க கருத்துப்படி வந்துட்டா வந்து இல்ல உங்க கருத்துப்படி இந்து மத கலாச்சாரங்களை அரசு தடுக்குது அப்படின்ற ஒரு புள்ளிக்கு வந்துருச்சுன்னா மதச்சார்பின்மையை சார்பன்மையை பின்பற்றக்கூடிய ஒரு அரசு பள்ளிகளில் மதச்சார்பின்மையை தானே கடைபிடிக்கணும் அதில் ஒரு மதம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் மற்ற மதங்களைச் சேர்ந்த பெற்றோரோ மாணவர்களோ எங்கள் மதங்கள் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லிக் கொடுங்களேன்னு கேட்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பள்ளிகளில் எல்லா மத கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய தேவை வந்துடாதா இது மத இது நீங்க சொன்னீங்க இது மதமாக மதமாக புகுத்தப்பட்டதொழிய அடிப்படையில் அறிவியல் அறிவு கொண்டதுதான் இது பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நான் சொல்றேன் பல ஆன்மீக விஷயங்களோட அறிவியலும் கலந்திருக்கிறது

மகாவிஷ்ணுங்கிறவருக்கு அதுக்கான பொறுப்பு என்ன இருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அவர் பத்தாம் வகுப்பு வரைதான் படிச்சிருக்காரு தனியார் தொலைக்காட்சியில ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு தனக்கு தெரிந்ததை பேசுறாரு அதை பகுத்தறிவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை அழைத்தது நீங்கதான் அழைத்தது நீங்கதான் ஆனா அழைத்து விட்டு இப்படி இவர் ஏன் பேசினார் என்று அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றிக்கையை விட்டு நீங்க ஒட்டுமொத்தத்தையும் தீமை என்று சொல்வது எந்த வகையில் நான் கேட்கிறேன்

நாம் இந்து மதம் என்று நினைப்பது உலகின் மற்ற மதங்களைப் போல் அன்று இந்து மதம் மற்ற மதங்களை போல் ஒரு இறை தூதரையோ ஒரு கடவுளையோ ஒரே ஒரு கொள்கையோ ஒரே ஒரு தத்துவ கோட்பாடையோ ஒரே ஒரு மத சடங்கு முறைகளையோ பின்பற்றுவதையோ எந்த ஒரு மதத்தனை போல் ஒரு மத ரீதியான குறுகிய தன்மையோ திருப்திப்படுத்துவது இல்லை மொத்தத்தில் அதை ஒரு வாழ்க்கை முறை

இதையெல்லாம் கோரிக்கை மற்ற சக விருந்தினர்களுக்கும் நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு பள்ளியில நடந்திருக்கு இதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் சொல்லணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார் அதுக்கு முன்னாடி சகோதரர் சொன்னாரு இது திராவிட மாடலின் நாடகம் அப்படின்னாரு ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிட்டா இந்த நாடகத்தினுடைய கதாநாயகனுக்கு காசு இல்லாம வக்காலத்து வாங்குறாரு நாகராஜ் எதுக்கு நாங்க போடுற நாடகத்துக்கு ஒற்றை கவுன்சிலர் உமா ஆரம்பிச்சு சகோதரர் நாகராஜில இருந்து சேகர் வரைக்கும் இவங்கெல்லாம் காசு வாங்காம வாதிடுறாங்களே அப்ப இவங்கெல்லாம் யாரு கொடுக்குறாங்களா எங்க நாடகத்துக்கு இவங்க ஒத்து வரணும்னா இவங்க பாஜகவை காட்டி தானே அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாமா ஒண்ணு இன்னொன்னு இந்த இது வந்து கவர்மெண்ட் அழைக்கல அரசு பள்ளியில மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டதுல பள்ளி மேலாண்மை குழுவுல அந்த அம்மா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க காமாட்சின்னு ஒரு அம்மா அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு கூப்பிட்டுருக்காங்க அதையும் கூட அந்த அம்மா வந்து தெளிவாக தான் சொல்றாங்க மாணவர்களுக்கு வேண்டியதை சொல்லுங்கன்னு இன்னொன்னு நான் சொல்றேன் அண்ணனுக்கும் சேர்த்தே சொல்லி கொடுக்குறேன் அண்ணன் நித்யானந்தத்துக்கும் சகோதரர் நாகராஜுக்கும் நாங்க படிக்கும் போதும் மாசில் வீணையும் மாலை மதியமும்னு படித்தோம் திருவிளையாடற் புராணம் கொங்குதேர வாழ்க்கை அஞ்சரை தும்மியும் படித்தோம் ரட்சிய யாத்திரிகம் சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையும் படித்தோம் அதையும் தாண்டி உமர் புலவர் எழுதிய சீரா புராணத்தையும் நாங்கள் படித்தோம் ஆனா எங்கள் ஆசிரியர்களுக்கு முதிர்ச்சி இருந்தது இந்த தத்துவத்தில் எதை சொல்லித்தர வேண்டும் எதை கூடாது என்று அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் பள்ளியிலே பேசக்கூடாது என்பதல்ல பள்ளியிலே எதை பேச வேண்டும் என்கிற முதிர்ச்சி உள்ளவர்களை அறிவால் முதிர்ச்சி உள்ளவர்களை கூப்பிட்டு பேச வைங்கள் என்கிற வழிகாட்டு முறையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அரசு சரியாக செய்திருக்கிறது ஆசிரியர்களுக்கு முதிர்ச்சி இருந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டது நான் வரவேற்கிறேன் இப்பொழுது முதிர்ச்சி இல்லாத ஆசிரியர்கள் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் ஆசிரியர்களை சொல்ல வந்து பேசினவர் முதிர்ச்சி அற்றவர் தமிழ் இன்னைக்கும் தமிழ் இன்னைக்கும் அதே இருக்கு சிலபஸ் இருக்கு இன்னைக்கும் ஆசிரியர்களை சொல்லி கொடுக்குறாங்க நீங்க தவறா உங்க கருத்தை ஏற்ற வைக்காது நீங்க நான் ஆசிரியர்கள் மீது மதிப்புள்ளவன் என் தாய் தகப்பன் உட்பட மூன்று தலைமுறையாக நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம் எனவே இந்த ஆசிரியர்களை வக்காலத்தோட நிறைவு கருத்து சொல்ல நீங்க விட்டுருங்க முருகன் என்றால் தமிழ் முருகன் அழகன் என்றால் முருகன் என்று தமிழ் முறை கூறும் என்று சி திரைப்பட பாடலில் கூட வந்திருக்கு அருணகிரியாரும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் முருகு என்று சொன்னால் முருக என்று எடுத்து சொன்னால் மு என்பது முகுந்தனும் ரூ என்பது ருத்ரனும் க என்பது கமலத்தில் வைத்திருக்கக்கூடிய பிரம்மனும் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு மூடத்தனமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம் என்பதைத்தான் நான் எல்லாம் காட்டுகிறது உமருபுள்ளவர் மட்டுமல்ல கிருஷ்ண பிள்ளையுடைய கிறிஸ்துவ இதையும் நான் படிச்சிருக்கேன் நம்ம பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடத்தில் இன்றைக்கு இன்றைக்கு இல்லை அது யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதுவாக இருந்தாலும் இல்லை ரெண்டாவது இந்த நாகை மாவட்டத்தில் எட்டு நம்முடைய உருது பள்ளிக்கூடங்களில் எட்டு உருது பள்ளிக்கூடங்களில் அரை நாள் மட்டுமே வேலை இருக்க வேண்டும் அரை நாள் நமக்கு நமாஸ் படிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பள்ளிக்கல்வித்துறை அனுமதித்தது ஆனால் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு மொழி இது மதம்ஸ் போகலாம் ஆனால் மற்ற பொதுவான அறிவு பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் நீங்க சொன்னதையும் அது கூடாது நான் உங்களுக்கே உங்களே கேட்கறேன் ஒரே வரி அவர் ஒரே வரி ஒரே வரி உங்க வீட்ல உங்களுக்கு கார்த்திகைன்னு பேர் வச்சாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறு பெண்கள் சேர்ந்து ஒரு ஆறு குழந்தைகளை வளர்த்து பிறகு ஒரு குழந்தையாக உமையவள் சேர்த்து ஆறு முகம்னு பேர் வச்சாங்க அதுக்கு கார்த்திகைன்னு பேர் வச்சு மகிழ்ந்தாலோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அது மூட நம்பிக்கையின் பேரா வாழ்வியல் முறைகள்னு திரு ஜி கே நாகராஜ் சொன்னதை நித்யானந்தம் சாரோ நாகராஜ் சாரோ இல்லை பேசக்கூடிய பிஜேபியோ அவர் சேகர் அவர்களா இருக்கட்டும் தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களோட கட்சியில இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல இருக்க யாருனாலும் நீங்க பேசக்கூடிய ஆவு இந்த விளக்கங்கள் மற்றதையெல்லாம் பஜனை கூட்டங்களில் பேசலாம் பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாதுன்றது செய்தி ஏன் பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் நீங்க ஆன்மீகன்ற பேர்ல அந்த குழந்தைங்க கிட்ட போய் மதவாத பிரச்சாரத்தை பண்ணதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு மனிதநேயமற்ற ஒரு சமூகத்தை வட இந்தியால வளர்த்துட்டு இருக்காங்க இந்த இதை தான் திரும்ப மகாவிஷ்ணு போயிட்டு இதெல்லாம் முன்ஜென்மத்தினுடையது ஒருத்தவங்க கை இல்லாம இருக்கிறது கால் இல்லாம இருக்கிறது ஏழையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப நாளைக்கு இந்த சமூகத்து பிள்ளைகள் ஒரு குற்றத்தை பார்க்குறப்ப இல்ல ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது இதெல்லாம் அவங்களோட பூர்வ ஜென்மம் நம்ம எதுக்கு கண்டுகிட்டுன்னு போகிறதோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகளை பார்க்குறப்ப இலக்காரமாகவோ ஏலனமாகவோ இதெல்லாம் அந்த ஜென்மத்துல பண்ணது என்று மனிதநேயமற்ற ஒரு சமூகத்தை வளர்த்தெடுக்க மகாவிஷ்ணு துடிக்கிறாருன்னா அதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வக்காலத்தை வாங்குது இந்த ஆன்மீக மதவாத பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசத்திலையும் மதவாத பிரச்சாரம் பண்றதுக்கு கையில போகிறாங்க கூட்டிட்டு போறாங்க தமிழ்நாட்டுல பண்ணி போக கூடாது கூட்டிட்டு போக தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவியல் பிரச்சாரம் பண்றோம் நாங்க ஏன் அறிவியல் பிரச்சாரம்னா நாங்க படிச்சு முடிச்சுட்டு வட இந்தியாவுக்கு வேலைக்கு போறது கிடையாது அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் ரஷ்யாலையும் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் போட்டா பறந்து போலான்றதுலாம் இல்ல அறிவியல் தான் இருக்கு

அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும்